வளர் தமிழ் வணக்கம். வீழ்வது நாமாக இருக்கணும், வாழ்வது நம் தமிழாக இருக்கட்டும். நான் உங்கள் அன்பு நண்பன் சிலம்பரசன். உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வரலாறு படைத்த தமிழன் அப்படிங்கிற பகுதியில் இன்றைக்கி ஒரு வரலாறு படைத்த பலரும் அறிந்திராத ஒரு தமிழனின் புகழையும் பெருமையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் அந்த தமிழன்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1939 மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி போராட்டம் நடந்தது. 1945 வரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அர்ச்சனை நடைபெறல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறதான் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்க, 1890 தஞ்சை மாவட்டத்தில் அருணாச்சல ஐயர் லட்சுமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தவர் தான் வைத்தியநாத ஐயர். அவரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வைத்தியநாத ஐயர் ஒரு வழக்கறிஞர். அவர் ஐயர் மரபில், அதாவது இந்த ஐயங்கார் பார்ப்பனர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மரபில் பிறந்தவர் நம்ம வைத்தியநாத ஐயர். ஆனால் இவர் ஐயர் மரபில் பிறந்திருந்தாலும் கோவில்களில் அனைத்து சமூகத்தினரும் நுழைய முடியல, இறைவனை வழிபட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிறு வயதிலிருந்து வேதனையோடு இருந்திருக்காருங்க. அதனால் அதனுடைய தொடக்கமாக அனைவருமே ஆலய பிரவேசம் செய்ய வேண்டும், அனைவரும் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மரபினுடைய இலக்கணங்களை மீறி அனைவரையும் வழிபட வழிவகுத்தார். அதுதாங்க 1939 நிகழ்வு. ஜூலை 8 காலை 10 மணிக்கு என்ன நிகழ்வு அப்படின்னா, அனைத்து ஜாதியினரும் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வழிபாடு செய்ய வாருங்கள் அப்படின்னு அழைப்பு விடுத்தாரு. அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு முன்பு வரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அனைத்து ஜாதியினரும் உள்ள நுழைய முடியாது, ஒரு குறிப்பிட்ட சில சமூகத்தை தாண்டி. சரி, இது எப்படி நடந்தது, இதுக்கு யாரு உதவி செய்தாங்க அப்படின்னா, அங்கதாங்க வராரு நம்ம தேவரையா, அதாவது முத்துராமலிங்க தேவரையாவினுடைய உதவியோடு. அவர் தன்னை பொறுத்தவரை தேசியமும் தெய்வீகம் தன்னுடைய இரு கண்கள், அதனால் அவருக்கு வந்து ஜாதி மத வேறுபாடு என்பது இல்லை என்பதற்கு பல சான்றுகள் இருக்குது. தன்னுடைய சொத்துக்களை பல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எழுதி கொடுத்தார் அப்படிங்கிறதுல வரலாறு இருக்குது. அவருடைய துணையோடு தான் மதுரையில் 1939 ஜூலை 8 காலை 10 மணிக்கு ஆலய பிரவேசம் நடத்துகிறாரு நம்ம வைத்தியநாத ஐயர். சரிங்க, இதனால் என்ன அவருக்கு பாதிப்பு வந்தது அப்படின்னா, ஐயர் அதாவது அந்த பார்ப்பனர் அந்தனர் சமூகத்தில் இருந்து அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார். அதே மாதிரி அனைத்து ஜாதியினரும் உள்ள நுழைந்ததனால மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய அம்மன் வெளியேறிவிட்டாங்க, அங்கே தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி மீனாட்சி அம்மன் கோவிலை வழிபடுறதை நிறுத்திட்டாங்க. எப்போ இருந்து அப்படின்னாக்கா 1939 1945 வரைக்கும். இந்த இடைப்பட்ட அந்த 6 ஆண்டுகள் எங்கே அர்ச்சனை நடந்துச்சு அப்படின்னா, நம்ம தற்போதைய மதுரை தமிழ்ச்சங்கம் ரோடு இருக்கு இல்லையா, அந்த தமிழ்ச்சங்கம் கல்லூரி இருக்கு, அதுக்கு பக்கத்தில் ஐயர் பங்களா, அதாவது நம்ம ஒரு ஐயருடைய பங்களாவில் இந்த வழிபாடு நடந்திருக்குங்க. இந்த வழிபாட்டின் பொழுது குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் கலந்து கொண்டிருக்காங்க. ஆக இந்த பங்களாவில் நடந்த வழிபாடு 1945 அப்புறம்தான் மறுபடியும் மீனாட்சி அம்மன் கோயிலில் எல்லா சமூகத்தினரும் நுழைவதற்கு அஸ்திவாரம் விட்டு வழி நடத்தப்பட்டது. அப்போ எல்லா சமூகத்தினரும் வழிபடுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா, வைத்தியநாத ஐயர். இவர் ஒரு சாதி மறுப்பு கொள்கையுடையவர். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்களில் இவர் ஆலய பிரவேசம் நடத்தியிருக்காருங்க நம்ம வைத்தியநாத ஐயர். சரி, சுதந்திர போராட்டத்தின் நிகழ்வை பார்த்தோம் அப்படின்னா, இவர் காந்தியினுடைய கொள்கையில் அதிகம் ஈர்க்கப்பட்டவராக உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை, அதே மாதிரி கல்லுக்கடை மறியல், இது போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றிருக்கிறாரு. அங்கே இவரை அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. குறிப்பாக ஒரு போராட்டத்தில், அதாவது உப்பு சத்தியாகிரகம் தண்டியை நோக்கி செல்லக்கூடிய பயணத்தில் இவர் கலந்து கொண்டு ஆங்கில அரசுக்கு எதிராக பேசினதுக்காக 6 கிலோமீட்டர் வந்து இவரை தர தரன்னு வண்டியில் இழுத்துட்டே போய் சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்க. அப்படி கொடுமைகளுக்கெல்லாம் உள்ளானவர் தான் நம்ம வைத்தியநாத ஐயர். அதே மாதிரி தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும், தன்னுடைய மனைவியினுடைய தங்கத்திலான தாலியை முதல் கொண்டு எல்லாவற்றையும் அடகு வைத்து எல்லாவற்றையும் விற்று நம்முடைய தேசத்திற்காக கொடுத்துருக்காரு, போராட்டத்திற்காக கொடுத்துருக்காருங்க நம்ம வைத்தியநாத ஐயர். இப்படிப்பட்ட ஒரு புரட்சி மகனாக இருந்தவர் தான் வைத்தியநாத ஐயர். தான் ஒரு ஐயராக இருந்தாலும் அனைத்து சாதியினரும் சமம் என்று பார்த்த பாரதியைப் போல வாழ்ந்து காட்டியவர் தான் நம்ம வைத்தியநாத ஐயர். இவர் தஞ்சையில் இருந்தாலும் பிறந்தாலும் மதுரையை கல்லூரியில் படிச்சிருக்காரு, அதே மாதிரி சென்னை கல்லூரியில் படிச்சிருக்காரு. மதுரையின் ஒரு அழகான மீனாட்சி அம்மன் கோயிலில் இன்றைக்கி எல்லோருமே வழிபடு
கும்பிடுவதற்கு இவர் தாங்க மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்காரு. அதனால இவருக்கு நம்ம நன்றி சொல்லணும், நம்ம முத்துராமலிங்க ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். சரிங்க, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட விடுதலை நிகழ்வு இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து இவருக்கு இந்திய அரசு அஞ்சல் தலை, அதாவது ஸ்டாம்ப்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டு சிறப்பிச்சிருக்காங்க. சரிங்க, இப்படி பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய ஒரு தமிழன் ஆகிய நம்ம வைத்தியநாத ஐயர் குறித்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி ஒரு புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னும் பல வரலாறு படைத்த தமிழர்களை நம்ம பார்த்துருக்க போகிறோம். இணைந்திருங்கள், இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல், நான் உங்கள் அன்பு நண்பன் சிலம்பரசன். வளர்தமிழ் வணக்கம். Yeah.